ஜார்கண்ட், ராஞ்சி, பெங்கால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம் வகித்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நான் நேசிக்கும் மிகப்பெரிய இடம், என்னை நேசிக்கும் ஒரு அற்புதமான இடம்னா அது சென்னையை தான் சொல்லுவேன் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. தோனி வந்து நேற்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் வந்து மனம் திறந்து சில விஷயங்கள் உருக்கமாக பேசினாருங்க. அதாவது என்னுடைய கரியரில் நான் இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், அதனால ஒவ்வொரு நிகழ்வையும் நான் ரசித்து ஆட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எங்களுடைய பந்து வீச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி எங்களுக்கான பலனை தந்தது, அதனால எங்களால் ஈஸியாக வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணார். இன்னொரு விஷயம், சென்னை மக்கள் தன் மீது செலுத்தும் அந்த அளவில்லாத அன்புக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நம்மகிட்டே கேட்டிருக்காரு. ஒன்றும் கவலை இல்லை, தோனி வந்து பட நிறுவனம்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால சென்னையில் நிறைய நாட்கள் இருப்பாருங்கிற அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த பாட்டிமா கூட காட்டுறாங்க பாருங்களேன், I am here only for Dhoni அப்படின்னு சொல்லிட்டு. தோனிக்காக மட்டுமே இந்தியா முழுவதும் ஐபிஎல் நடைபெறும் இடங்களில் வரும் ரசிகர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க.